உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடைதான் யோகா பயிற்சிகள். நமது நாட்டில் தோன்றிய யோகாசனங்களை இன்று உலகம் முழுவதும் ஏராளமானோர் பின்பற்றுகின்றனர். 10வது சர்வதேச யோக தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தின் பல இடங்களில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டு யோகாசன பயிற்சிகள் இடம்பெற்றன. மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர். குருமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாத, அர்த்தகடி, பத்மா உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். இது மட்டுமல்லாமல் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாமக்கல் நகரில் உள்ள மலைக்கோட்டையின் மீது தேசிய மாணவர் படை சார்பில் யோகாசனங்கள் செய்து காட்டப்பட்டன. குரூப் கேப்டன் முருகானந்தம் தலைமை வகிக்க மாவட்டத்தைச் சேர்ந்த 300 மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணாக்கர் இதில் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுக்கான யோகாசனங்கள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தினந்தோறும் பல்வேறு யோகாசன பயிற்சிகளை செய்வதன் மூலம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ச்சியுடன் பணிகளை மேற்கொள்ள முடிகிறது என யோகாசன பயிற்சிகளில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பொக்கிஷமான இந்த கலை வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க அத்தனை நபர்களும் நம்ம வந்து இந்த யோகாவை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம உடலில் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யோகா பயிற்சிகள் செய்வதன் மூலம் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை கண்கூடாக நாம் காண முடிகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.